வணக்கம், அனந்த நாற்றாளருக்கு உங்களை எல்லாம் வரவேற்கிறோம். இன்னைக்கு அண்ணாமலை தீபம். தீபத்துக்கு பொடி உருண்டையும் அப்பமும் செய்வோம். பொடி உருண்டை செஞ்சு வச்சுட்டாங்க, அது எல்லா இதுலேயும் பார்த்துருப்பீங்க நீங்கள் நினைக்கிறேன். இப்போ அப்பம் வந்து எப்படி செய்யறதுன்னு சொல்ல போகிறாங்க. அப்பம் அப்பம் செய்யறதுக்கு நான் ஒரு கப்பு மாவு, கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு பூவம்பழம், ஒரு மீடியம் சைஸ், நல்லா இவ்வளவு நீளத்துக்கு உள்ளது. ரொம்ப சின்னதா இருந்துச்சுன்னா ரெண்டு போட்டுக்கலாம். அது இப்ப மாவு ஒரு கப்பு போட்டுக்கிட்டேன். அரிசி மாவு போட்டுருக்கீங்களா? அரிசி, அரிசி மாவு ஒரு ஸ்பூன். ஆட்டின மாவா இல்ல வெள்ளம்? ஆட்டின மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம். அது பச்சை அரிசி மாவும் ஒரு ஸ்பூன். ஏன்னா அந்த அரைச்ச மாவு, இட்லி மாவு ஒரு ஸ்பூன் போட்டோம்னா, ரெண்டு ஸ்பூன் போட்டோம்னா கொஞ்சம் புளிப்புக்கு சாஃப்டா இருக்கும் உடனே செய்யறதுனால. இது பச்சரிசி மாவு போடுறதுனால நல்ல எடுக்கிறதுக்கு நல்லா வரும். அது ஏலக்காய், ஏலக்காய் பொடி பண்ணி போட்டுக்கலாம். நான் பொடி வச்சிருக்கிறதுனால பொடி போடுறேன். ஒரு சிட்டிகை உப்பு, ஒரு சிட்டிகை வெள்ளத்திலேயே உப்பு இருக்கும், சும்மா கொஞ்சமா உப்பு. தேங்காய், தேங்காய் நெய்யில வறுத்து போட்டோம்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். சும்மாவும் போடலாம், அதனால ஒண்ணும் இல்லை. நீங்க நெய் வறுத்துருக்கீங்களா? நெய்யில வறுத்து உருண்டைக்கு வறுத்ததுனால அதுக்கும் சேர்த்து வறுத்துட்டேன். பாகு, வெள்ளப்பாக. அது வெள்ளம் போறாப்புல, அது கல்லு போறாப்புல நல்லா சுட வச்சுக்கிட்டு வடிகட்டி உகுத்திக்கணும். அவ்வளவுதான், ரொம்ப கொதிக்கணும், பாகு பதம்லாம் வேண்டியதில்லை. வெல்லாம் ஒரு கப்புக்கு மாவுக்கு அரை கப்புக்கும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். நம்ம ஸ்வீட் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட கூடவும் போட்டுக்கலாம். கையிலே கரைச்சிக்கலாம் போட்டுக்க. இது வாழைப்பழத்தை மசிச்சனா அதனால அதுலேயே கலந்து. இப்போ கரண்டிலையும் கரைச்சிக்கலாம். நான் குழிப்பணி அரை சட்டியில் ஊத்துறேன். வேணும்னா இதை எண்ணெயில் டீப் ஃப்ரையும் பண்ணிக்கலாம், நல்லா இருக்கும். அதான் குழிப்பணி சட்டியை காய வச்சிருக்கீங்களே, நெய் ஊத்தி காய வச்சிருக்காங்க. நெய் ஊத்தி காய கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம். அது கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தினாதான், ரொம்ப ஊத்திட்டோம்னா அப்புறமேலு கொல குளம்னு ஆயிடும். கோதுமை இருக்கிறதுனால நல்லா இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் மைதா மாவுலயும் செய்யலாம். மைதா மாவுலயும் செய்யலாம். மைதா மாவு பிடிக்கிறவங்க மைதா மாவும் போட்டுக்கலாம். கல்லு நல்லா காஞ்சிருச்சு, இப்ப ஊத்துனா நல்லா வரும். கொஞ்சம் கூட தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். போதும் போதும். சின்ன ஸ்பூன்ல ஊத்தினா நல்லா இருக்கும். சிம்லயே வைங்க, அப்பதான் நல்லா நின்று வேகும். அது இல்லைன்னா ஒரே அடி பிடிச்சிட்டோம். அதனால கொஞ்சம் சிம்ல வச்சுட்டீங்கன்னா பொறுமையா வேகும், நல்லாவும் இருக்கும் பார்க்க. மூடி வச்சுட்டோம்னா Thank you.
பண்ண இடத்துல முத ஈடு மட்டும் கொஞ்சம் இதா இருக்கும். அப்புறம் அடுத்தடுத்து எண்ணெய் ஊற ஊற ரெண்டாவது ஈடெல்லாம் நல்லா பெஸ்டா இந்த கலர் தான் வரணும். ஆனா இப்பதான் இருக்கும், நல்லா இருக்கும். வெள்ளம் போட்டு தொட்டு உங்களுக்கு இந்த கலர் வரும். இது காரா பணியாரம்னா அது வேற வெள்ளவெளி இருக்கும். இதுக்குன்னு இருக்கிற கரண்டியில எடுத்தோம்னா அந்த கரண்டி காணும். இந்த கரண்டியில வந்து நம்ம ஈஸியா எடுக்கலாம் மற்ற கரண்டியை விட. பாருங்க இந்த கலர் தான் இருக்கணும். வெள்ளை போட்டதுக்காக இந்த கலர் போடும். நெய் வாசம் நம்ம காணமாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அறந்தான் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப நான் பொரி உருண்டையை காட்டுறேன். இதான் பொரி உருண்டை செஞ்சிருக்காங்க. அவள் பொரி உருண்டை வெள்ளை வெள்ளைப்பாகு காய்ச்சி இதில் வந்து எள் கடல இது பொட்டுக்கடலை எல்லாம் போட்டிருக்காங்க. தேங்காய் எல்லாம் போட்டிருக்காங்க.